வணக்கம். நான் உங்கள் கருணாகரன், கணித பட்டதாரியாசிரியர், நாராயணபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி, விருதுநகர் மாவட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிப்ர ஆஃபீஸில் இம்ப்ரெஸில் வந்து ப்ரெசன்டேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரெசன்டேஷன் ஆனது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்டை காட்டிலும் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து ரொம்பவும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பவர் பாயிண்ட் நல்லா தெரிஞ்ச டீச்சர்ஸ் கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை எளிமையாக்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை வந்து பொதுவான இருக்கக்கூடிய சில சந்தேகங்களையும் சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்லைடு பார் வந்து நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா மறைஞ்சு போயிடுது, இந்த மாதிரி காணாமல் போயிடுது. அப்போ இது எந்த ஸ்லைடில் இருக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இது எத்தனாவது ஸ்லைடு, இன்னொரு ஸ்லைடு வந்து உருவாக்குறது வந்து ஈஸியாக உருவாக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியாக உங்களுக்கு அந்த ஸ்லைடு வியூ வந்து வரலாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிட்டு ஸ்லைடு பேன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட் பேனுடைய மெனு பார் அனைத்து இங்கே வந்துடும். இதில் என்ன ஸ்லைடு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்னொரு ஸ்லைடு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு, இன்னொரு ஸ்லைடு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு இப்படி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி ஸ்லைடு எனக்கு இன்னொன்று வேணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி இல்லைன்னா டூப்ளிகேட் ஸ்லைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போலயே இன்னொரு ஸ்லைடு உருவாகிடும். இல்லைங்களா, ஒரே இது மாதிரி இன்னொரு ஸ்லைடு உருவாகணும் அப்படின்னா இந்த மாதிரி உருவாக்கி கொள்ளலாம். சரி, இது வந்து இந்த ஸ்லைடு பேனுக்குரியது. சரி, இப்போ ஏன்னா எனக்கு என்ன செய்யணும்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூஷாக இருக்குது, எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஸ்லைடினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லைடினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸ்லைடினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். நன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலரே வேண்டாம் அப்படின்னா நன் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரை என்ன செய்யாது அப்படின்னா வராமல் இருந்துடும். இப்போ டிஃபால்ட்டாக அந்த தீமில் உள்ளது, அதனால் உங்களுக்கு வருது. கலர் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா எந்த கலரும் வராது. இப்போ கலர் கொடுத்து இப்போ நான் வேறு கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். இப்போ நான் லைட்டு எல்லோ கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் ஆனது என்ன செஞ்சிடும் அப்படின்னா எல்லோ கலருக்கு மாறிடும். இப்போ தீமில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்போ நான் இன்னொரு நியூ ஸ்லைடு எடுத்துகிட்டு பண்ணுறேன், நியூ ப்ரெசன்டேஷன் கொடுத்து பண்ணுறேன். இப்போ பார்ப்போம் என்ன செஞ்சு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பேக்ரவுண்டில் கலர் எடுத்திருக்கோம். நான் வந்து லைட் எல்லோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ எல்லோ கலரும் வந்துடும். இன்னொரு ஸ்லைடு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு, இதுக்கு கலர் வேறு கலர் கொடுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்லைடு ப்ராப்பர்ட்டிஸில் போகிறேன், பேக்ரவுண்டு கலரில் போகிறேன், பேக்ரவுண்டு கலர் வந்து இன்னொரு கலர் கொடுக்குறேன். ஓகே சரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்கள் கலர் கொடுக்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரே ஒரு ஸ்லைடு எடுத்துட்டிங்கன்னா ஒரே கலராக கொடுத்து போகலாங்க, அப்போ தான் பார்ப்பதற்கு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்கும்போது என்ன இருக்கணும்னா, இந்த மாதிரி லைட் கலராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து டார்க் கலராக இருக்கணும். இந்த மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடிய கலர் வந்து டெக்ஸ்டினுடைய கலர் வந்து என்னவாக இருக்கணும்னா லைட் கலராக இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் பிளாக் கொடுத்தேன்னா அந்த பிளாக் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அந்த பிளாக்கு பதிலாக இந்த டெக்ஸ்டினுடைய கலர் இப்போ பார்ப்போம். டெக்ஸ்டினுடைய கலரை வந்து தேடிக்கிட்டு இருப்போம், எங்கே போய் டெக்ஸ்டினுடைய கலரை கொடுக்கறது? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல இந்த இடத்துல கீழே இருக்கு. டெக்ஸ்டுடைய கலர் வந்து எனக்கு என்ன கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து டெக்ஸ்டினுடைய கலரை வந்து டார்க்காக இருந்தால் லைட்டாக கொடுத்துருங்க. நான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலரில் இன்னொரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறோம், ஸ்லைட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், கலர் வந்து சிங்கிள் கலராக கொடுத்துருக்கோம் இல்லையா, சிங்கிள் கலருக்கு அதெல்லாம் நான் கிராடியன்ட் கலராக கொடுத்துக்கலாம். அது சொல்லலாம் டபுள் கலரு, அந்த சைடில் மட்டும் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி, சன்லைட் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியாக என்ன செய்ய முடியும்னா கொடுத்துக்க முடியும். இது வந்து கிராடியன்ட் கலரு. ஹிட்மேப் பின்னாடி ஒரு ஏதாவது இமேஜ் வச்சுட்டு கலரை வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்டோடு இருக்கணும் அப்படின்னா கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்லைடு வந்து இந்த கலரில் வந்துடும், ஹிட்மேப் இமேஜாக வந்துடும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடில் வந்து திரும்ப வந்து ஸ்லைட் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா பிட் மேப் பார்த்துருக்கோம். அது மாதிரி பேட்டர்னுடைய கலர் ஆனது டாட்டாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக கொண்டு வர முடியும். ஸ்லைட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பேட்டர்னை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்க முடியும். உங்களுக்கு தேவையான மாதிரி பேட்டர்னை மாற்றிக்கலாம். அது மாதிரி ஹேட்சன் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பேட்டர்ன் ஸ்டைல் மாதிரி தான், இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். இது வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம என்ன செஞ்சிக்க முடியும்னா வேண்டிய கலரை வந்து என்ன செஞ்சிக்கலாம்னா மாற்றிக்கிற முடியும். அடுத்தது வந்து இந்த இருக்கிற இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த மெனுபார் வந்து ஒரு சிலருக்கு எந்த இதெல்லாமே தெரியலை அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இதையும் நான் எடுத்து விடுறேன். இப்போ ஸ்லைடு பார் இருக்குல்ல, சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடு பார் தெரியலைன்னா நம்ம அந்த மெனு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து அது எடுக்கணும்னா வியூவை கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைடு பார்ன்னு இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைடு பார் ஓப்பன் ஆகிடும். ஸ்லைடு பாருக்குள்ள இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும் வந்துடும். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணணும் அந்த இருக்குது. இதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் பண்ணும், வரும்னா நீங்கள் பக்கத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைல்ஸு லெட்டருடைய அது பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது, ஃபோர்க்ரவுண்ட் கலர் மாற்றுறது, இந்த மாதிரி கூடியதுக்கு இந்த ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சந்தேகங்களை வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி வியூ பாரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டூல் பார், இந்த டூல் பாரில் என்னென்ன டூல் பார் டிக்காக இருக்குன்னு பாருங்கள். ட்ராயிங் டூல் பார் டிக்காக இருக்குது, இதுதான் ட்ராயிங் டூல் பார், இது டிக்காக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரெசன்டேஷன் டூல் பார், அதுவும் வந்து டிக்காக இருக்குது. ஸ்டாண்டர்ட் டூல் பார் இந்த இருக்குது, இது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். ப்ரெசன்டேஷன் டூல் பார் இப்போ எடுத்து பாருங்கள், எது ப்ரெசன்டேஷன் டூல் பார் அப்படின்றது தெரியும். நீங்கள் வந்து டூல் பார் ஸ்டாண்டர்ட் எடுத்து பாருங்கள், அந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் வந்து என்ன செய்யணும்னா மறைஞ்சிடும். ஸோ வேணும்னா நீங்கள் இப்போ என்ன செய்யலாம், ஸ்டாண்டர்ட் டூல் பார் வந்து டிக்காக இருந்தால் தான் அது வரும். இந்த டூல் பாரில் வந்து என்னென்ன டூல் பார் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் டிக் பண்ணியே என்ன செய்ய முடியும்னா பார்த்துக்க முடியும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு டூல் பாரையும் நீங்கள் வந்து டிக் அடிச்சுக்கலாம். சரி, அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லைடு நார்மல் ஸ்லைடுனா என்ன, இப்போ நார்மல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வியூ தான் நார்மல் வியூ. அவுட்லைன் வியூ அப்படின்னா டோட்டல் ஸ்லைடும் வந்து மொத்த ஸ்லைடும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒன் பை ஒன்னாக நம்மளை வந்து காட்ட முடியும். இது வந்து அவுட்லைன் வியூக்குரியது. நோட்ஸ் ஒவ்வொரு ஸ்லைடும் கீழே நோட்ஸ் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் சம்மந்தமாக பார்த்துக்கிறது தான் நோட்ஸ் வியூ. ஸ்லைட் சார்ட்டர் வியூ டோட்டல் ஸ்லைடு ஒரு 50 ஸ்லைடு போட்டிருக்கலாம், 50 ஸ்லைடும் வந்து இந்த சின்ன இடத்துல வந்து என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா ஒரே இதில் வந்து காட்டணும் அப்படின்னா இந்த ஸ்லைட் சார்ட்டர் வியூவில் வந்து பார்த்துக்க முடியும். அப்புறம் மாஸ்டர் ஸ்லைடு, மாஸ்டர் நோட்ஸு, மாஸ்டர் ஹேண்ட் அவுட்ல இருக்குது. மாஸ்டர் ஸ்லைடுனா என்ன சொன்னால் ஒரு மெயின் ஸ்லைடு வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், அது கீழே மற்ற எல்லாமே சப்ஸ்லைடு இருக்கும். அப்போ அதில் என்ன அப்படின்னா மாஸ்டரில் ஒரு டேட்டா போட்டிங்க அப்படின்னா அதில் எல்லா ஸ்லைடும் வந்து என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இல்லை இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்லைடில் வந்து ஒரு இதை டைப் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஸ்லைட்லேயே நீங்கள் வந்து சொன்னால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் மாஸ்டர் ஸ்லைடில் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே தேதி டைம் போட்டிங்கன்னா இந்த தேதி டைம் வந்து நீங்கள் ஒரு 50 ஸ்லைடு கிரியேட் பண்ணாலும் இந்த 50 ஸ்லைடுக்கும் டேட்டு டைம்லாம் வந்துடும். அது மாதிரி ஃபுட்டரில் பேஜ் நம்பர்லாம் கொடுப்பீங்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு ரெண்டாவது ஸ்லைடு அப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட்டரில் கொடுத்துட்டு நீங்கள் மாஸ்டர் ஸ்லைடாக இதை வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்லைடுக்கும் அந்த ஃபுட்டரில் வந்து எத்தனாவது ஸ்லைடு அப்படின்றது வந்து என்ன செய்யும் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் எளிமையாக ஒரு இ கண்டெண்ட்டை வந்து தயாரிப்பதற்கு இந்த லிப்ரேஆஃபிஸினுடைய இம்ப்ரெஸ் ஆனது ஆசிரியருக்கு பயன்படுது. இன்னும் பல விவரங்களை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.